விவசாயத்தையே பெரும்பான்மையாக நம்பியிருக்கும் நமது நாட்டின் முதுகெலும்பாக திகழும் விவசாயிகளின் நலனுக்காக பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது மத்திய அரசு அதன் அடிப்படையில் தேசிய வேளாண் கூட்டுறவு விற்பனை இணையம் மூலமாக குறைந்தபட்ச ஆதரவு விலை நிர்ணயிக்கப்பட்டு விலை பொருட்களை கொள்முதல் செய்து வருகிறது மத்திய வேளாண் துறை கொப்பரை கொள்முதலில் தற்போதைய ஆண்டு கொள்முதல் பருவத்தில் தமிழ்நாட்டில் சுமார் நாற்பத்தி ஏழாயிரம் விவசாயிகள் பயனடைந்துள்ளனர் திருப்பத்தூர் மாவட்டத்தில் பெரும்பான்மையான விவசாயிகள் தென்னை சாகுபடி செய்து வருகின்றனர் தற்போதைய நடப்பாண்டு கொள்முதல் பருவத்தில் அறவைக்கொப்பரை கிலோ நூற்றி எட்டு ரூபாய் அறுபது பைசா குறைந்தபட்ச ஆதரவு விலையாக மத்திய அரசால் நிர்ணயிக்கப்பட்டு திருப்பத்தூர் மாவட்டத்தில் சுமார் ஐம்பத்தி ஏழு மெட்ரிக் டன் அறவை கொப்பரை கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாக வேளாண் வணிகத்துறை வேளாண்மை துணை இயக்குனர் சிவகுமார் தெரிவித்தார் திருப்பத்தூர் மாவட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பத்தாயிரத்தி நூறு ஹெக்டர் அளவுக்கு வந்து தென்னை சாகுபடி வந்து பண்ணிட்டு வர்றாங்க கொப்பரையோடைய விலை வந்து மார்க்கெட்டில் வந்து மிக குறைவாக இருக்கிறது காரணத்தினால வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசு மூலியமாக வந்து கொப்பரை ஒரு கிலோ வந்து நூற்றி எட்டு ரூபா அறுபது பைசா வந்து வந்து விலை நிர்ணயம் பண்ணிருக்காங்க மொத்தமாக நம்ம இது வரைக்கும் ஐம்பத்தி ஏழு புள்ளி நாலு மெட்ரிக் டன் வந்து விவசாயிகிட்ட வந்து கொள்முதல் பண்ணிருக்கிறோம் இதில் நூற்றி நாற்பத்தி எட்டு விவசாயிகள் வந்து பயனடைஞ்சிருக்காங்க அடுத்த ஆண்டுக்கான கொப்பரை கொள்முதல் விலை வந்து பார்த்திங்கன்னா நூற்றி பதினோரு ரூபா அறுபது பைசாவாக வந்து மத்திய அரசு நிர்ணயம் பண்ணிருக்குது தென்னை விவசாய சாகுடைய விவசாயிகள் முன்கூட்டியே வந்து மார்க்கெட் கம்பெனியில் பதிவு பண்ணிட்டு இதை வந்து பயன்படுத்தணும் மாதிரி காட்டுறோம் மத்திய அரசு ஆதரவு விலையில் கொள்முதல் செய்வதன் காரணமாக தங்களை போன்ற தென்னை விவசாயிகள் பெரிதும் பயனடைந்து வருவதாக விவசாயிகள் நன்றி தெரிவித்தனர் நாங்கள் வந்து ரெண்டு ஏக்கர் விவசாயம் தென்னை மரம் வச்சுருக்கோம் நாங்கள் வந்து கொப்பரக்காய் வந்து உற்பத்தி செய்யும் போது லோக்கலில் இருக்கக்கூடிய வியாபாரிகளுக்கு விற்கும் போது அறுபது அறுபத்தஞ்சு ரூபாய்க்கு மேலே அவங்க எடுக்கிறதுல ஆனால் மத்திய அரசு வந்து விவசாயிகளினுடைய நரன் கருதி ம இந்த தே கொப்பரைக்காயுடைய ரேட்டு நூற்றி எட்டு ரூபா உயர்த்தும் போது நாங்கள் எல்லா விவசாயிக்குமே பயனடைஞ்சோம் மத்திய அரசுக்கு மடமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நாங்கள் ஒரு ரெண்டு ஏக்கரை மரம் விவசாயம் பண்ணுறோம் இதை நாங்கள் கொப்பரை பண்ணி விற்கும் போது வந்து தனியார் மார்க்கெட்டில் வந்து நாங்கள் கொடுக்குறது வந்து லாபம் கிடையாது